ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வருஷ கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் என்ன ரெசிபீஸ் பண்ணேன் அப்படின்றது தான். ஸோ நாலு ரெசிபீஸ் பண்ண போகிறோம். எல்லாமே ரொம்ப சிம்பிளானது, வித்தின் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அந்த மாதிரி ரொம்ப குயிக்கானது தான். ஸோ 2 ஸ்வீட்டு 2 காரம் பண்ண போகிறோம். ஸோ ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவா லட்டு அப்புறம் பால்கோவா பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரவா லட்டோட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு முந்திரி திராட்சை, அதை நம்ம வறுத்துக்கலாம். ஸோ பாதி வறுத்த உடனே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 1.5 கப் அளவுக்கு ஃபைன் ரவை இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். ஸோ ரவா லட்டுல வந்து நம்மளுக்கு வேலை வந்து வறுக்கிறது மட்டும்தான், மிச்சது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக குயிக்காக முடிச்சிடலாம். நம்ம வேறு வேலை பார்க்கும்போதே அதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுமையாக கைவிடாமல் நல்லா வறுக்கணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. நெக்ஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்குவேன். ஸோ இது வந்து நான் சின்ன பேட்ச் பண்ணுறேன்றதுனால சேம் டே இல்லை மேக்ஸிமம் 1 நாளில் அது காலி ஆகிடும்ன்றதுனால ஃப்ரெஷ் கோகோனட் நான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டெசிகேட்டட் கோகோனட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காவை நீங்கள் ஆப்ஷனலாக வச்சுக்கலாம், போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தேங்காவும் போட்டுட்டு 5 நிமிஷம் நல்லா வறுபடட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம், அதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அது மெல்ட் ஆகும், அப்படியே உருகி வரும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வறுக்கணும். ஸோ மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுக்கிற மாதிரி இருக்கும். கடைசியாக 1 ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, இது கொஞ்சம் வந்து வார்ம் ஆகணும். இப்போ நல்லா சூடாக இருக்குது, வார்ம் ஆகிற வரைக்கும் இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம லட்டுவாக பிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து பால் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஸ்வீட்டு பலகாரம்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி பால்கோவா பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்வீட்டண்டு கோயா. ஸோ அதை வந்து நான் கிரேட்டரில் நல்லா திருவி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம். நம்ம கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா நல்லா நர நரன்ட்டு இருக்கிற மாதிரி பால்கோவா, அது வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு பேன், நல்ல வைடான ஒரு பேனாக எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க, நிறைய நம்மளுக்கு தேவை இருக்காது, வெறும் 1 டீஸ்பூன் போதும். இப்போ நம்ம திருவி வச்சிருக்கிற அன்ஸ்வீட்டண்ட் கோயா அதை நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். ஸோ இதில் சர்க்கரை சேர்த்தோன்னா அவ்வளோதான், அதுதான் பால்கோவா. ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பாலை சுண்டை வச்சு இல்லை பால் பவுடரை வச்சு அந்த மாதிரிலாம் கூட பண்ண அவசியம் கிடையாது. இதை வச்சு பண்ணாலே நம்மளுக்கு கடையில் உள்ள மாதிரி அப்படியே டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம 1 கப் அளவுக்கு கோயா எடுத்துருக்கோம் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் சர்க்கரை, உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சர்க்கரை வந்து இந்த கோயாவோட அப்படியே மெல்ட் ஆகி பால்கோவா கன்சிஸ்டன்சியில் உடனே வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இது செய்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் 5 to 6 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம், உங்களுக்கு வந்து கடையில் உள்ள மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ கடைசியில் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிட்டோம்னா நம்மளோட குயிக் பால்கோவா சூப்பராகவே ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ரவை வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் வார்மாக இருக்குது, கம்ப்ளீட்டாக ஆறலை. வார்மாக இருக்கும் போதே 1/2 கப் பாலை, நல்ல வெதுவெதுப்பான பாலை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். ஸோ மொத்தமாக எல்லா ரவையிலையும் பாலை ஒரே டைமில் சேர்த்துறாமல் நீங்கள் எந்த பக்கம் லட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். ஸோ பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அகைன் நான் இது வந்து வித்தின் 2 டேஸில் இது காலி ஆகிடும்ன்றதுனால நான் பால் ஊற்றி லட்டு பிடிக்கிறேன். நீங்கள் 1 வாரம் கழித்து சாப்பிடுவீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பாலுக்கு பதிலாக கொஞ்சம் வெது வெதுப்பான நெய் சேர்த்து நீங்கள் லட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு, நம்மளோட பால்கோவா, ரவா லட்டு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்னும் ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி தான். இன்றைக்கி நம்ம வந்து வடை செய்ய போகிறோம். பட் வந்து நம்ம அரிசி பருப்பு எதுவும் ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை, அதுக்கு பதிலாக இன்ஸ்டண்ட்டான ஒரு வடை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து செகப்பவல், வெள்ளவல், இல்லை திக்கு ஆர் தின்னவல் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஊறட்டும். ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். ஸோ இது ஊறிட்டுருக்கட்டும், நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா பாதாம் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு பாதாமை இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டுடலாம். ஒரு 4-5 hours ஊற வச்சிங்கன்னா அப்படியே நம்மளுக்கு தோல் எடுக்க வரும். ஸோ 4-5 hours உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 hour சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அந்த தோல் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கூட நம்ம உளுந்து மாவோ இல்லை பொட்டுக்கடலை மாவோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் அரிசி மாவு அப்புறம் ஆல்மண்ட் பேஸ்ட் அதுதான் சேர்த்துக்க போகிறோம். கலர் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும், டேஸ்ட் வந்து நல்லா பொறுப்போரும் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு நட்டை அவங்களுக்கு சேர்த்த மாதிரியும் இருக்கும். இப்போ நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் கிடைக்கும் இல்லையா அதே சாதா அரிசி மாவு தான். அது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 teaspoon எள் போட்டிருக்கேன். உங்களுக்கு சீரகம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாம் பேஸ்ட்டு, பாதாம் பேஸ்ட் வந்து நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு நல்லா சுட வச்சுருக்கிற எண்ணெயை வந்து 2 இல்லை 3 tablespoons அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டரும் சேர்க்கலாம். ஸோ அந்த எண்ணெயில் வந்து லைட்டாக மாவு சேர்த்துட்டு அப்புறமா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கை எதுவும் டேமேஜ் ஆகாது. ஸோ நார்மலாக நம்ம முறுக்கு மாவு பிசைவோம்ல அதே மாதிரியே நம்ம பிசைஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டுமே வந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் யாரும் இதை ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவசரத்துக்கு உளுந்து மாவு இல்லையே என்ன பண்ணுறதுன்னு கூட யோசிக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆல்மண்ட் பேஸ்ட் போட்டோம்னால டேஸ்ட் நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு தான் பிசைஞ்சு வச்சுட்டு இந்த முறுக்கு அச்சில் போட்டு நீங்கள் முறுக்கு புழிஞ்சு எடுத்துடலாம். ஸோ ஒரு கரண்டியோட பேக் சைடில் வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய ஷேப் அண்ட் சைஸில் பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான். ஸோ ரொம்பலாம் நம்மளுக்கு இது எண்ணெய் குடிக்காது, நார்மலான முறுக்கு மாதிரி தான் வரும். பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளையாகவே இருக்கும் முறுக்கு, நல்லா பொறு பொறுன்னு இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா முறுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அவல் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதில் அவலை, அதுலேருந்து தண்ணி எல்லாமே உறிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கும். இப்போது வடைக்கு தேவையான மிச்ச விஷயங்கள்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். ஒன்று ஒன்றா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு கொத்தமல்லி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதனோட தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு ரெசிபியாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க 4 recipes வந்து நீங்கள் நல்லா பிளான் பண்ணிங்க அப்படின்னா 1.5 hours முடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த அவலுக்கு வந்து பைண்டிங்க்காக அப்புறம் அந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக நம்ம 1 tablespoon அளவுக்கு அரிசி மாவு, 1 tablespoon அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ அவல் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட இந்த வடையை சிம்பிளாக ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஸோ ஷேப் வரணும் அப்படின்லாம் உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வடை ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும்.
ஒரு உருண்டை எடுத்து நீங்கள் வடை ஷேப் தட்டுறதுக்கு ஈஸியாக வரணும். அந்த அளவுக்கு மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வடை மாவு ரெடி பண்ணியாச்சு. ஆயிலும் நல்லா சூடாக இருக்குது. நம்ம வடை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஷேப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துகிற வேண்டிய தான். ஸோ நான் சொன்ன மாதிரி இது இந்த மாவு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தண்ணியோ இல்லை எண்ணெயோ வச்சு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்காது. சும்மா ஒரு உருண்டை எடுத்துகிட்டு ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு வடையை பொறிச்சு எடுக்க வேண்டியதான். ஸோ அவல் வடை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பருப்பு இல்லை எதுவுமே ஊற வைக்க தேவை கிடையாது. ஜஸ்ட்டு அவளை ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சாலே நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக வடை மாவு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வீட்டில் கெஸ்ட் திடீர்னு வந்திருக்காங்க என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிற டைமில் நீங்கள் தாராளமாக இது செய்யலாம். ஏன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளோட நார்மல் உளுந்து வடைலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாகவே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய பலகாரம்லாம் செஞ்சு முடித்தாச்சு. சாமிக்கு ரவா லட்டு, அப்புறம் வெண்ணெய், தயிர், அவல் வடை, ஆல்மண்ட் முறுக்கு, அப்புறம் பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சாமிக்கு படைச்சிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ உங்களுக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.